தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாப்புலரான கெட்டவே டெஸ்டினேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம டூர் பண்ணோம்னா என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டூர் பிளான் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரி போய் டூர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரி சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ் நமக்கு சென்னையிலேருந்து இருக்குது. இதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் சிட்டிஸான திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி இடத்துலேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பஸ் வழியாக வர்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ஓன் வெஹிக்கிள் வழியாக நம்ம வந்து வரலாம். ரோட் டிரான்ஸ்போர்ட் சூப்பராக இருக்கும். இதை தவிர நமக்கு வந்து ட்ரெயின்லையும் வரலாம், பெங்களூர் சென்னையிலேருந்து ஃப்ளைட்லையும் நம்ம வந்து வரலாம். பாண்டிச்சேரிக்கு நம்ம வந்துட்டோம். வந்தப்புறம் பாண்டிச்சேரியில் ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம வந்து போகிறதுக்கு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டு வந்து ஒரு பைக் ரெண்டல் எடுத்துக்கலாம். ஒரு 400-500 ருபீஸ்க்கு நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பெர் டே. உங்களுக்கு பைக் ரெண்டல் வேணும் அப்படின்னா நீங்கள் தங்க போகிற ஹோட்டல்கிட்ட ப்ரையராக சொன்னீங்கனாலே அவங்களே வந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரியில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏரியா இருக்குது. ஒன்று வந்து பாண்டிச்சேரி டவுன் ஏரியா, இன்னொன்று வந்து ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் வில்லேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 6:00 அந்த டைமில் போயிட்டு ஆரோவில் பக்கத்தில் இருக்கிற ஆரோ பீச் இல்லைன்னா செரீனிட்டி பீச், இந்த ரெண்டு பீச்சில் ஏதோ ஒரு பீச்சுக்கு நம்ம வந்து போகிறோம். ஏன் மார்னிங் டைம் நம்ம பீச்சுக்கு போகணும் அப்படின்னா, பாண்டிச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற பீச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சன்ரைஸ் சூப்பரா இருக்கும். ஆரோ பீச் இல்ல செரீனிட்டி பீச் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான வைப்ல தான் இருக்கும், பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு பீச்ல ஏதோ ஒரு பீச்சை நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு அங்க வந்து மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருங்க சன்ரைஸ் டைம்ல. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ஏர்லி மார்னிங் நீங்க வந்து இந்த பீச் எல்லாம் பாக்கணும் அப்படின்றதுனால முன்னாடி நாள் நைட்டே வந்து ஈவினிங்கே வந்து நீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து ரீச் ஆயிட்டு அங்கே இருந்து ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருங்க. ஸ்பெசிஃபிக்கா நீங்க இந்த ஆரோ பீச், ஆரோவில் பீச், செரீனிட்டி பீச் இங்க பக்கத்துல வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. hostel.in அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்க ரீசெண்டா போச்சு தங்கினோம். இங்க டார்மெட்ரியும் இருக்கு, ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. இந்த ஹோட்டல் பக்கத்துலயே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு எந்த ஹோட்டல் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா, அந்த ஹோட்டல் நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து தங்கிக்கலாம். ரெண்டு பீச்ல எந்த பீச் வேணா போலாம். இது பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஆரோவில் டவுன் குள்ள போயிடலாம். இந்த செரீனிட்டி பீச்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். இங்க சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு டே இருந்துட்டு இங்க இதெல்லாம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆரோவில்குள்ள போக போறோம். முதல்ல நம்ம வந்து இந்த ஆரோவில் சுத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஆரோவில் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆரோவில் பாத்தீங்கன்னா இது வந்து குளோபல் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு 3000-4000 மக்கள் வந்து குடும்பமா வாழ்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ரெக்ரியேஷன் பிளேஸோ இல்ல ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனோ கிடையாது. இது வந்து ஒரு மாடல் வில்லேஜ், ஃபியூச்சர் உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாடல் வில்லேஜ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை ஃபார்ம் பண்ணது யாருன்னா, நம்ம பாண்டிச்சேரியில அரவிந்தர் ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு மதர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து 1971 இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயசார்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். இதை தவிர இங்க வாழறவங்க உயர்வு தாழ்வு அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான், எந்த டிஸ்பாரிட்டியும் கிடையாது. எல்லாம் ஈக்குவல் சேலரி தான் வாங்குவாங்க, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க, யூஎஸ்ல இருந்து இருக்காங்க, பிரான்ஸ், ஜெர்மனி, யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருந்து நிறைய பேர் இருக்காங்க, இந்தியால இருந்து நிறைய பேர் அங்க வந்து இருக்காங்க. எல்லாருமே கூட்டா குடும்பமா வாழ்றாங்க. இங்க இந்த இடத்துல ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாத்ரி மந்திர் ஒரு இடம். அது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் எங்க முடிக்கலாம்னா, நம்ம இந்த ஆரோ பீச்ல இருந்து மாத்ரி மந்திர் போற வழியில ஆரோவில் ரோட்லயே நிறைய பேக்கரிஸ் இருக்கு, நிறைய கேஃபேஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஆரோவில் பேக்கரி அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷும் கிடைக்கும், அதே மாதிரி கான்டினென்டல் ஃபுட்டும் கிடைக்கும். அங்க நீங்க வந்து உங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிக்கலாம். இதை தவிர நிறைய அங்க வந்து தட்டு கடைகள்லாம் நிறைய இருக்கும் போற வழியில. இந்த ஆரோவில் பேக்கரி தவிர எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சில இடங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். பிரெட் அண்ட் சாக்லேட்னு ஒரு பேக்கரி இருக்கு, டான்டோஸ் பிசாரியன்னு ஒன்று இருக்கு, மார்க்ஸ் கேஃபேன்னு இன்னொரு கடை இருக்கு. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃபுட்டு, பட் எல்லாமே கொஞ்சம் பிரைஸியா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னா, மாத்ரி மந்திர் அப்படின்ற இடத்துக்கு தான். அரௌண்ட் ஒரு 8:00 அந்த டைம்ல நீங்க வந்து ரீச் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டரா ஒரு கோல்டன் குளோப் இருக்கும். பாண்டிச்சேரினா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கூகுள்ல இந்த போட்டோ தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது.
இந்த மாத்திரி மந்திரில நம்ம பாக்கிறதுக்கு ரெண்டு இடம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 1 to 2 kilometers வாக் பண்ணி போய் ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த மாத்திரி மந்திரில போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம், போய் சும்மா தூரத்துல இருந்து பாத்துட்டு வரலாம். மாத்திரி மந்திர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆகுது. உள்ள என்டர் ஆகுதுக்கு எப்படி அப்படின்னா, நான் கீழே வந்து ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். பாண்டிச்சேரிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 10 days முன்னாடியே இந்த வெப்சைட் போயிட்டு அவங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடணும். அப்பதான் வந்து உள்ள வந்து என்டர் பண்ணுவாங்க, அலோ பண்ணுவாங்க. அரௌண்ட் 8:00 அந்த டைம்குள்ளே நீங்க வந்து பார்க்கிங் ஏரியால வண்டியை விட்டுட்டு விசிட்டர்ஸ் ஏரியா சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்க நீங்க வந்து போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும். அவங்க உங்களை கைட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours ஆயிடும் நீங்க வந்து இந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு. ரிலாக்ஸ்டா போய் பார்த்துட்டு வாங்க. இங்க வந்து டியூஸ்டேஸ் ஹாலிடேஸ். இந்த இடத்துக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய வாக் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்டர்ஸ்க்கும் கிட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஷட்டில் சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, இந்த மாத்திரி மந்திர் பார்த்து முடிச்ச அப்புறம் பக்கத்துல வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துக்கு ஆரோவில் இருந்து ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நாமக்கல் ஆஞ்சநேயர் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அதோட கூட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. 36 feet இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு. மார்னிங் ஒரு 10:00 மேல போனீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும். மாத்திரி மந்திர் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10:30-11:00 மேல நீங்க இந்த இடத்துக்கு போயிடுங்க. அரௌண்ட் ஒரு 1 hour நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா 12:00 அந்த டைம்ல இந்த கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க போய் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1 hour ரிட்டர்ன் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, ஆரோவில்லே ஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, சவுண்ட் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான இந்த வுட் ஸ்டோன் இதுல இருந்தே பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து போய் பார்க்கலாம். இங்க நம்மளே வந்து பிளே பண்ணலாம். இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா ஒரு 150 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதை தவிர இங்க வந்து சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்றத அவங்களுடைய வெப்சைட்லயோ இல்ல அவங்களுடைய போன் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், அங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போயிட்டு வாங்க. இது வந்து லஞ்ச் டைமுக்கு முன்னாடி நீங்க வந்து போய் பாத்துருங்க. நீங்க கிட்ஸ் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பரான இடம், செமையா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. இந்த ஆரோவில் இருக்கிற இடங்கள்லாம் பாத்துட்டோம், முக்கியமான இடங்கள்லாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் அந்த ஏரியாவுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க இந்த ஸ்வரம் முடிச்ச உடனே உங்க ஹோட்டல் போய் செக் அவுட் பண்ணிட்டு உங்க லஞ்சை வந்து நீங்க வந்து பாண்டிச்சேரி டவுன்குள்ள போய் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கார் பார்க்கிங் நல்லா இருந்தது, அதுக்காக தான் தங்கினோம். பாண்டிச்சேரியில நிறைய ஹோட்டல்ஸ்ல கார் பார்க்கிங் கிடைக்காது. நீங்க கார்ல வரல அப்படின்னா நீங்க இந்த ஒயிட் டவுன் பக்கத்திலே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அங்க வந்து ஏதோ ஒரு ஹோட்டல சூஸ் பண்ணி தங்கிடுங்க. ஹோட்டல் செக் இன் பண்ணி முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 2:30 அந்த டைம்ல பாரதி பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க் இருக்கு, அங்க போயிடுங்க. மத்தியான நேரத்துல வேற எங்கேயும் நம்ம வந்து சுத்தி பார்க்க முடியாது அப்படின்றதுனால இந்த பார்க் போனீங்கன்னா கொஞ்சம் மரங்கள் எல்லாம் இருக்கும், நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கிட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்ல வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பிளே ஏரியா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பெரியவங்களா போனவங்க நம்மளும் குழந்தைய மாதிரி நல்லா விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. ஒரு 1.5 hours இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 4:00 மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாரதி பார்க் பக்கத்திலே மணக்குள விநாயகர் கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போக போறோம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்துதான். அந்த காலத்துல வந்து பிரெஞ்சு கவர்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த கோவில் நிறைய தடவை இடிச்சிருக்காங்க, முயற்சி பண்ணிருக்காங்க. பட் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகல. இந்த மணக்குள விநாயகர் கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில். நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு யானை இருந்தது, ரீசெண்டா தான் அதுவும் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. சோ ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில், நீங்க மறக்காம பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சின்ன கோவில் தான், ஒரு 1/2 hour நீங்க வந்து பார்த்துலாம். ஒரு 4:30 நீங்க இங்க பார்த்து முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அரோபிந்த ஆசிரமம் இருக்கு, அங்கேயும் நீங்க வந்து போயிடுங்க. இங்க வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க, உள்ள சைலண்டா இருக்கும். அங்க வந்து அரவிந்தர் அப்புறமா அவங்களோட டிசிபிளான மதர் இவங்க ரெண்டு பேருடைய சமாதி தான் அங்க இருக்கு. அந்த இடத்தை சுத்தி நம்ம வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம். இந்த அரவிந்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு வந்து சுப்பிரமணிய பாரதியாரோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல இருந்து விலகிட்டு இங்க பாண்டிச்சேரிக்கு வந்து செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆசிரமத்தை வந்து உருவாக்கி இருக்காரு. இவர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல இருந்து வெளியில வரச்சே இவரை வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னா, நீங்க ஏன் போறீங்க அப்படின்றதுக்கு அவர் வந்து சொன்ன பதில் என்னன்னா, இந்த விடுதலைக்கான என்னுடைய பங்கு ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாரா. இந்தியா சுதந்திரம் அடைந்தது 15
15th August, அதே மாதிரி இவருடைய பர்த்டேவும் 15th August தான். பாண்டிச்சேரிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். அரௌண்ட் ஒரு 5 o'clock மேல நீங்க கிளம்பி பாண்டிச்சேரியில மெரினா பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிடுங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் இருக்கு. உலகுல கிட்ஸ் விளையாடுறதுக்கு எல்லாம் நிறைய இடங்கள்லாம் இருக்கு. அதை தவிர ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் டைம்ல நடக்கும். 6:30 மேல இங்கேயிருந்து கிளம்பி நீங்க வந்து ப்ரொமினேட் பீச்சுக்கு வந்துருங்க. ப்ரொமினேட்னா என்னன்னா பீச் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஒரு வாக் ஏரியா தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும். ஈவினிங் டைம் செம சூப்பரா இருக்கும், இங்க வைப் வந்து செம டிஃபரெண்டா இருக்கும். இங்க ஈவினிங் டைம் 5 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லு வாக்கிங் ஏரியாவா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வாக் பண்ணி போச்சு, அங்கே நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு, நிறைய கேஃபேஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தா போய் பார்க்கலாம். இந்த ப்ரொமினேட் பக்கத்திலே லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் சர்ச் ஒன்னு இருக்கு, கிராஃப்ட் பசார் இருக்கு. இதெல்லாம் கூட நீங்க இந்த வாக்கிங் போச்சு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க டின்னர் அங்கேயே முடிச்சுக்கலாம். நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கு. இந்த பீச் ரோட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மும்பைல மெரெயின் டிரைவ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஈவினிங் டைம் மறக்காம இந்த இடத்துக்கு போயிடுங்க. ஒரு 7-9 o'clock வரைக்கும் இந்த ப்ரொமினேட்ல இருந்துட்டு அப்புறமா நீங்க உங்க ஹோட்டலுக்கு போயிட்டு நைட்டு தங்கிடுங்க. இதோட நமக்கு வந்து டே 1 முடிஞ்சிச்சு. இப்போ டே 2 நம்ம சன்ரைஸ் டைம் அங்கேயிருந்து எங்க போக போறோம் அப்படின்னா ப்ரொமினேட் பீச். அதோட ஒன் ஆஃப் த எண்ட் பாத்தீங்கன்னா ராக் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்குள்ளே வந்து ராக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம வாக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் டைம்ல இங்க வந்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் நிறைய போயிட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வைபே ரொம்ப நல்லா டிஃபரெண்டா இருக்கும், நல்லா ஃபன்னா இருக்கும். ஒரு 7 o'clock மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈடன் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்கு, அந்த இடத்துக்கு போயிடுங்க. இது வந்து பாண்டிச்சேரி டவுன்ல இருந்து ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது வந்து ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச், எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கிற ஒரு பீச் தான் ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கிற ஒரு பீச்சஸ் தான். அதே நேரத்தில் இந்த பீச் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். வெயில் ஏறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க போகச்சே செம ஃபன் பண்ணியிருந்தோம். ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் ஒரு 7-8 மணிக்கு மேல தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க வந்து அங்க முடிச்சுக்கலாம். இந்த ஈடன் பீச் பக்கத்துலேயே இன்னொரு பீச்சும் இருக்கு, பாரடைஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈடன் பீச் ஒரு 10 years முன்னாடி தான் டெவலப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் பாரடைஸ் பீச் தான் போவாங்க. இந்த பாரடைஸ் பீச் போறதுக்கு என்ன வழி அப்படின்னா போட் வழியா தான் போகணும், அப்படி இல்லைன்னா ரோடு வழியா போனோம் அப்படின்னா சாண்ட் டியூன்ஸ் பாரடைஸ் பீச் ரெசார்ட்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு அங்கேயே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வரணும். ஒரு 70 rupees சார்ஜ் பண்றாங்க அவங்க. இந்த போட் வழியா வரீங்க அப்படின்னா அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். 300 rupees அரௌண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த போட்டிங்க. இந்த பாரடைஸ் பீச் பக்கத்திலேயே பாண்டி ஓஷன் பார்க் அப்படின்னு சொல்லி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் நடத்துற இடமும் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் டே இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு கூட நீங்க வந்து போயிட்டு வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈடன் பீச் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாரடைஸ் பீச் போக வேணாம். சப்போஸ் நீங்க ஏற்கனவே ஒரு தடவை ஈடன் பீச் போயிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாரடைஸ் பீச்சுக்கு நீங்க வந்து போகலாம். ஒரு ரிவர் வந்து அங்க வந்து கடல்ல கலக்கும். அதோட நார்த் எண்ட் பாத்தீங்கன்னா ஈடன் பீச், சவுத் எண்ட் பாத்தீங்கன்னா பாரடைஸ் பீச். இந்த ரெண்டு பீச்சுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச அப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் திருப்பவும் நேற்று ஈவினிங் போனா இந்த பாண்டி மெரினா பீச் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கே போயிடுங்க. அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் கார்டன் இருக்கு, அது வழியா போட் கொண்டு போவாங்க. அதே மாதிரி ஐசிஸ்குள்ளேயும் கூட்டிட்டு போவாங்க. இது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போட் வழியா போகச்சே அரிக்கமேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இந்த அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துல ரோமன்ஸ் வந்து நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்ததுக்கான அந்த நினைவு சின்னங்கள்லாம் அங்க இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து போய் பார்க்கலாம். போட்டிங் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 700-1200 rupees வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க பர் போட். சோ ஒரு 4 பேர் 5 பேர் கூட நம்ம வந்து போகலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour அந்த மாதிரி நம்ம வந்து சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 10 o'clock மேல திரும்ப நம்ம வந்து அந்த ஒயிட் டவுன் அந்த ஏரியாக்கு வந்துடலாம். இங்க இருக்கிற அந்த பிரெஞ்சு பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாக் பண்ணலாம் அந்த ஏரியால. நம்ம வந்து டே 1 ஏதாவது ஒரு இடம் பார்க்கல அப்படின்னா அப்ப வந்து இந்த இடத்துல இப்ப பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க ஊருக்கு நீங்க வந்து ரிட்டர்ன் ஆயிடுங்க. ஆல்மோஸ்ட் 1.5 to 2 days நம்ம வந்து இந்த பாண்டிச்சேரி ஃபுல்லும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம். இதை தவிர இங்க வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன இருக்குன்னா இமாக்குலேட் சர்ச் அப்படின்னு சொல்லி அந்த பாரதி பார்க் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. ஆரோ பீச் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரமிட் நட்ராஜா டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம கோவில் ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லாம பிரமிட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து நட்ராஜர் கோவில் இருக்கும், அதுதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இதுவும் டைம் கிடைச்சுன்னா நீங்க வந்து போய் பார்த்துக்குவாங்க. ஓகே, இப்ப வந்து பாண்டிச்சேரிக்கு எப்ப வரலாம், எந்த சீசன் பெஸ்ட் சீசன் அப்படின்றத பார்த்தோம்னா ஜூலைல இருந்து நமக்கு அக்டோபர் வரைக்கும் சீசன் வந்து பிளசண்டா இருக்கும்.
அக்டோபர் மிட்ல இருந்து டிசம்பர் மிட் வரைக்கும் மான்சூன் சீசன், புயல் மழை எல்லாம் வரச்சு நம்மளால எல்லா இடத்துலயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியாது. டிசம்பர் 15th மேல திரும்ப மார்ச் 15th வரைக்கும் கிளைமேட் பிளசண்டா இருக்கும், அப்பயும் நம்ம வந்து வரலாம். ஃபைனலா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம், பட்ஜெட் எவ்வளவு அப்படின்றத. சுத்தி பார்க்கறதுக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பைக் ரெண்டல் பாத்தீங்கன்னா ஒரு 400 rupees சார்ஜ் ஆகும், பிளஸ் ஒரு 100 rupees பெட்ரோல் போட்டுக்கோங்க. ரெண்டு நாளைக்குமே வந்து உங்களுக்கு வந்து 500 rupees குள்ள முடிச்சிடலாம். ஸ்டே பண்றீங்க அப்படின்னா அரௌண்ட் பெர் பர்சனுக்கு ஒரு 1500 rupees ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்துடலாம். கான்டினென்டல் ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்க அப்படின்னா பெர் மீல் பெர் பர்சனுக்கு ஒரு 500 rupees கிட்ட சார்ஜ் ஆயிடும். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போறீங்கன்னா ஒரு 200-250 rupees குள்ள முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃபுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000-1500 rupees வரைக்கும் நமக்கு வந்து செலவாகும். இதை தவிர மிஸ்லேனியஸா நமக்கு என்ட்ரி ஃபீ, பார்க்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு 500 rupees அப்படின்னு போட்டுக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு ஆகும்னா ஒரு பர்சனுக்கு 3500 ஒரு 4500 குள்ள நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த 2 டேஸ்க்கு. இதை தவிர உங்க ஊர்ல இருந்து நீங்க வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.